தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே? கிறிஸ்மஸ் என் கிழமைகளின் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் இந்த நாளில் திருக்குடும்ப பெருவிழாவை நாம் அனுசரிக்கின்றோம். திருக்குடும்பம் அன்னை மரியாள், புனித சூசையப்பர், குழந்தை இயேசு இவர்களால் ஆன இந்த திருக்குடும்பம் நம் ஒவ்வொருவர் குடும்பத்திற்கும் முன்மாதிரியாக, நம்மில் இருக்க வேண்டிய எல்லா பண்புகளையும் நமக்கு கற்பிக்கும் குடும்பமாக இருக்கின்றது. இவற்றில் சில பண்புகளை பார்ப்போம்னா, முதலாவது இது மகிழ்ச்சியான குடும்பம். அன்னை மரியாள், சூசையப்பர், குழந்தை இயேசு மகிழ்ச்சியான குடும்பம். எல்லாரோடையும் சகஜமாக பழகும், எந்த விதமான தற்பெருமையே இல்லாத, சகஜமாக அனைவரையும் அரவணைத்து பழகும் குடும்பம். குடும்பத்தார், பக்கத்தக்கத்தில் இருக்கிறவங்க, ஊர் மக்கள் அப்படின்னு எல்லாரோடையும் சகஜமாக பழகும், மகிழ்ச்சியாக பழகும் குடும்பம். இல்லாமல் திரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேம் ஆலயத்திற்கு நாசரேத்திலிருந்து வந்து வழிபாடு நடத்துவது அவருடைய வழக்கம். எல்லாரும் சேர்ந்து தான் போனாங்க, அவங்க தனியாலாம் போனது கிடையாது. எல்லா அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைக்கும் குடும்பமாக இருந்தது. அதே போல தான் நாமும் கூட நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும். நாம் மட்டும் உள்ளே இருக்கிறோம், கதவை மூடிட்டு உள்ளேயே நாங்கள் இருப்போம் என்று இல்லாமல், சக மனிதர்களோடு பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களோடு நல்ல உறவை மேற்கொள்ளும் குடும்பங்களாக நம் குடும்பங்கள் இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் எல்லா குடும்பங்களோடு சேர்ந்து மட்டும் இல்லை, அந்த குடும்பம் சூசேப்பருடைய, இப்போ இவங்க ஒவ்வொரு வருஷமும் திருப்பயணம் போகும்போது சூசேப்பருடைய உற்றார் உறவினர்கள் கூட, அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் அந்த அந்த குழுவில் இருந்திருக்கலாம். அதே போல அன்னை மரியாளுடைய பெற்றோர் யோக்கியம் அண்ணால் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க. சூசியப்பர் மரியாளுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக பாவித்திருப்பார். அன்னை மரியாளும் சூசியப்பருடைய உற்றார் உறவினர்களை தன்னுடைய குடும்பமாக பாவித்திருப்பாங்க. அந்த விதத்தில் குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருடைய குடும்பத்தை தம் குடும்பமாகவே பாவிக்கும் பண்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த குடும்பத்தில் நம்ம குடும்பங்கள்லையும் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு பெண் தன்னுடைய கணவர்கிட்ட உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது, அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது, அது நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே போல தான் கணவனும் கூட உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லாமல் அத்தை மாமா அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா, எவ்வளோ ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ஒரு ஒரு பாசம் அங்கே இருக்கும் பாருங்கள். அந்த விதத்தில் கண்டிப்பாக அந்த குடும்பம் நமக்கு அந்த பண்பை கற்பிக்கின்றதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மூன்றாவதாக, இருவரும் ஒருவர் மற்றவருக்காகவே இருந்திருப்பாங்க. ஒரு அழகான பாடல் அதில் நம்ம சொல்கிறோம், உழைப்பின் களைப்பு நீங்கியதோ குழந்தை கையில் தவிழ்ந்ததினால், கடவுள் கையில் தவிழ்ந்ததினால் அப்படின்னு சூசையப்பரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக மரியாளுடைய பிரசன்னம் சூசியப்பருக்கு பெரும் ஆறுதலாக இருந்திருக்கும். குழந்தை இயேசுவை கையில் தூக்கி ஆடும்பொழுது, விளையாடும்பொழுது அவருடைய எல்லா களைப்பும் ஓடி போயிட்டுருக்கும், அவருடைய உழைப்பின் களைப்பு. அந்த மாதிரி ரெண்டு பேரும், கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு பெரும் உறுதுணையாக, ஆறுதலாக, சிறந்த நண்பர்களாக இருந்திருப்பாங்கன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நம்ம குடும்பங்கள்லையும் இருக்கணும். இப்போ ஒரு மனுஷன் மாலையில் வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வர்றதுக்கு ஆசையாக இருக்கணும். நேராக வீட்டுக்கு வந்துட்டு முகங்களாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷன் ஆகிட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வேணால் எங்கேயாவது கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாமே ஒழிய, அது கூட தேவையில்லை. அங்கே வீட்லேயே உட்காந்து கணவனும் மனைவியாக பேசிட்டு, மனைவி சமைக்க போகும்போது கணவன் குழந்தைங்களோட பராமரிச்சுட்டு, குழந்தைங்களை படிக்கிறதை பார்த்துட்டு, அப்படி குடும்பமாக கணவனுக்கு முதல் ஃப்ரெண்ட் மனைவியாக இருக்கணும், மனைவிக்கு முதல் ஃப்ரெண்ட் கணவனாக இருக்கணும். ஏதோ வெளியிட்டு வந்து நேராக அங்கே போய் எங்கேயாவது டாஸ்மாக் கடையிலையோ எங்கேயோ போயிட்டு குடிச்சுப்பிட்டு வேறு எங்கேயாவது போய் உட்காந்து சீட்டை ஆடி போட்டுட்டு அப்புறம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் வந்து அது கூட அங்கே நிம்மதி இல்லாமல் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒரு குடும்பமாகவே இருக்காது. மாறாக கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருக்கு சிறந்த நண்பர்களாக இருக்க வேண்டும். அதையும் நாம் இந்த திருக்குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இவ்வளோ நல்ல பண்புகள் இருந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லையா? கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் இருந்துச்சு, ஏழ்மை இருந்துச்சு. அவர் சாதாரண தச்சர் தான், ஏழ்மையிலும் தான் அவர்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அன்னை மரியாள் அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற போல் அவங்க வாழ்த்து நடத்திருப்பாங்க. அதுவும் நம்ம குடும்பங்களில் இருக்கணும்.
சும்மா கடன் பட்டுட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு அந்த வட்டிக்கு வட்டி 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 அதுலேயே போயிட்டுருக்கோம், வட்டி கட்டுறதுலேயே போயிட்டுருக்கோம். அது இங்கேருந்து கடன் வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து கடன் வாங்கி இங்கே கொடுக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல். இருப்பதில் நிறைவோடு வாழும் பாங்கு நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும். அது கண்டிப்பாக திருக்குடும்பம் நமக்கு கற்பிக்கும் பாங்கு. அதே சமயத்தில் குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கணும். பார்த்தீங்கன்னா குழுமமாக போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு, அதனால் குழந்தை இயேசு ஏதோ ஒரு குடும்பத்தில் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவர் பயணத்தில் அவர் காணாமல் போன பிறகு, அதை உணர்ந்த பிறகு, அவரை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் ஓயவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த குழந்தை தன் பார்வையில் இருக்க வேண்டும் என்று நினைத்த தாயும் தந்தையும். நம்ம கூட அப்படித்தான், குழந்தை வெளியே போயிருக்கா, ஸ்கூலுக்கு போயிருக்கா, கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், வரலன்னா எங்கே போச்சுன்னு கேட்கணும், லேட்டாவதா, அவர் அரை மணி நேரம் கூட லேட்டாவதா, உடனே கேட்கணும், எங்கே போயிருந்த, ஏன் லேட்டு அப்படின்னு. குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வரும் வரும், சாப்பிட்றதுக்கு வரும், இங்கே விளையாடின்னு இருக்கும் அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக குழந்தைகளை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க, அது இந்த காலத்தில் ரொம்ப தேவை. பல விதமான தீய சக்திகள் குழந்தைகளை ஆட்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஒரே வழி குடும்பம்தான், அம்மா அப்பா தான். கட்டுக்கோப்பாக குழந்தைகளை பார்த்துக்கணும், ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும், கண்டிப்போடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்போல்லாம் 7-8 குழந்தைங்க பார்த்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக இருந்தாங்க. குழந்தைங்கள் வந்து 7-8 ஒழுக்கத்தோடு வளர்ந்துச்சு. இப்போது 1-1 கண்ணே கண்ணு, இல்லாட்டி 2 குழந்தை தான் இருக்குது, நான் கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுதையுமே தருதலையாக வளர்த்துட்றோம். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ரெண்டாக இருந்தால் கூட அந்த ரெண்டையும் கூட கண்டிப்போடு தான் வளர்க்க வேண்டும், அதன் வழியாக அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் திருக்குடும்பத்திலிருந்து கற்றுக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்னென்னா, இந்த குழந்தைகள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஸ்தாபனம், நமக்காக கொடுத்தது கிடையாது, உலகத்துக்காக. கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒரு உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் படைக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை. அது என்ன, எந்த நோக்கத்தோடு கடவுள் அந்த குழந்தையை படைத்தார் என்பதை நாம் ஜெபத்தில் கேட்க வேண்டும். அன்னை மரியாள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வையும் மனதில் நினைத்து, வானத்துதர்கள் வந்து பாடினதாக இருக்கட்டும், இரியல்கள் வந்து பார்த்துட்டு போனதாக இருக்கட்டும், அந்த 3 அரசர்கள் வந்து பார்த்து போனதாக இருக்கட்டும், இல்லை சிமியோன் சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், அண்ணால் சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் மனதில் நிறுத்தி தியானித்து கொண்டே இருப்பார். என்ன இந்த குழந்தை என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நான் எப்படி உதவி செய்வது இந்த குழந்தைக்கு, அந்த பாங்கு கடவுளிடம் ஜெபத்தில் கேட்கவனே, என் குழந்தை எதற்காக நீர் படைத்திருக்கின்றீர்கள், என்ன எந்த விதத்தில் நான் அவளை வளர்க்கணும், அவளை வளர்க்கணும் அப்படின்னு. அது கடவுளுடைய சித்தம் என்னவோ, அது குருத்துவம் கூட தான். அந்த குருத்துவம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விதங்களிலும் கடவுள் என்ன இந்த குழந்தைக்கு சித்தமாக வைத்திருக்கிறார், அதை உணர பெற்றோர் முனைப்போடு இருக்க வேண்டும், அதை நிறைவேற்ற அவர்கள் பாடுபட வேண்டும். குழந்தை வந்து உங்களுக்காக நமக்காக மட்டும் கிடையாது, நம்ம வழியாக உலகத்திற்காக அவர் படைத்த இந்த குழந்தைகள் என்பதை நாம் உணர வேண்டும். குழந்தைகளும் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும். குழந்தைகள் இயேசு எப்படி கீழ்ப்படைந்தாலும் யாரோ அதே போல கீழ்ப்படைந்திருக்க வேண்டும். இதற்கு கண்டிப்பு, கண்டிப்பு வழியாக கீழ்ப்படுதல் வரும், அந்த கண்டிப்பை பெற்றோர் காட்ட வேண்டும். இது எல்லாத்தையும் அன்பின் நிமித்தம், கடவுளின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், பரஸ்பரம் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், அந்த அன்பின் வெளிப்பாடான மரியாதை, பரஸ்பர மரியாதை, பரஸ்பர அக்கறை, இவற்றை நிமித்தம் செய்யும் குடும்பங்கள் தான் திருக்குடும்பத்தின் சாயல் அமைந்த குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் உலகத்தின் ஒளியாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே நாம் அந்த பண்புகளுக்காக மன்றாடி கொள்வோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு செழித்தோங்கவும், அதன் வழியாக ஒருவர் மற்றவரை மதித்து, ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொண்டு, ஒருவர் மற்றவருக்கு சிறந்த நண்பர்களாக வாழும் குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் அமைய, அதன் வழி நாங்கள் எங்கள் குடும்ப குழந்தைகளை உம் சித்தப்படி ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, உம் சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக வளர்க்க எங்களுக்கு அருள் புரியுமாறு, திருக்குடும்பத்தில் பிறந்த உமது மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம் தந்தையே, ஆமென்.